ஹாய் எவ்ரிவன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று என்னால் வீடியோ போட முடியல. ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சாரி. என்ன காரணங்கிட்ட கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஸோ கோவிடெல்லாம் கிடையாது, செக்அப் போயிட்டு வந்துட்டேன், கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ இப்போவும் பேச முடியல, இருந்தாலும் உங்களுக்காக நான் வந்திருக்கேன். ஸோ வீடியோ பார்க்குற முடியும், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிடுங்க, அண்ட் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்கூல் செப்டம்பர் 1st திறக்கிறாங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்புறம் ஏன் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, நான் என்ன ஸ்பெஷலாக சொல்ல போகிறேன், ஒரு ஸ்பெஷல் இல்லை, எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். என்னென்னா, பார்க்குற 10 பேராக இருந்தாலும் இல்லை 20 பேராக இருந்தாலும் தயவு செய்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். என்னென்னா, என்ன கமெண்ட்னா, உங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு விருப்பம் இருந்தாலும், அதாவது பேரண்ட்ஸ் பார்க்குறா இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறா இருந்தாலும் சரி, பேரண்ட்ஸாக இருந்தாலும் என் பையன் வந்து உள்ள புள்ள வந்து ஸ்கூலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா எஸ்னு அனுப்புங்க. இல்லை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நோன் அனுப்புங்க. ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, நீங்கள் யார் வேணாலும் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா, சின்ன ஒரு ஓட்டிங் மாதிரி தான். எனக்கு ஒரு தெரியும்ல, மக்களுக்கும் தெரியும், பார்க்குற மக்களுக்கும் தெரியும் யார் யாருக்கு விருப்பம் இருக்கு. ஒரு சின்ன ஒரு ஓட்டிங் தான், வேறு எதுவும் இல்லை, பெருசாக இல்லை, எதுவும் இல்லை. ஸோ முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்காக. ஸோ செப்டம்பர் 1st ஸ்கூல் திறக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. மக்களுக்கு நடுவில் பயமும் இருக்குது. என்ன பயம்னா, கொரோனா 3rd wave ஒன்று இருக்குது. அப்போ கொரோனா 3rd wave வந்துருச்சே, அப்போவும் ஸ்கூல் திறக்கிறாங்களே நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்துருச்சுங்க, இல்லைன்னு சொல்லலை. பட் நம்ம ஊரில் கேசஸ் கம்மிங்கிறதுனால தான் இன்னும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தப்பான முடிவு எடுத்துட மாட்டாங்க, ரொம்பவே யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட்டுக்கு ஒரு சல்யூட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். என்னென்னா வந்து, அவங்க ரொம்பவே யோசித்து கரெக்டான வழிமுறைகளை பின்பற்றி என்ன ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி தான் இது வந்து நான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ சிஎம்க்கு ஒரு நன்றி. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 1.5 வருஷம் கல்வி இல்லை. கண்டிப்பாக வந்து சிஎம்க்கு ஒரு பெரிய நன்றி, 1.5 வருஷம் கல்வி இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு திறக்கும்போது நிறைய பேர்த்துக்கு ஒரு படப்படப்பும் இருக்கும், நிறைய பேர்த்துக்கும் ஒரு ரிலீஃபாக இருக்கும். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காங்க, வீட்டிலேருந்து ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்காங்க. அவங்களுக்கு இப்போது நிம்மதியாக இருக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐயையோ வச்சுட்டாங்களே, ஃப்ரீடம் போச்சு அப்படின்ட்டு இருக்கலாம். பட் கண்டிப்பாக நான் சொல்கிறது கேளுங்க, 1.5 வருஷம் கல்வி இல்லை. கண்டிப்பாக நம்ம கல்விக்காக, நம்ம நல்லா இருக்கணும், நம்ம லைஃப் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மைண்டை மாற்றிக்குங்க. பேக் எடுத்துகிட்டு எல்லோரும் ரெடியாக இருங்க. செப்டம்பர் 1st எப்படியெல்லாம் ஸ்கூல்ஸ் நடக்க போகுது அப்படின்னா, சுழற்சி முறையில் தாங்க, அதாவது ஷிஃப்ட்டு. ஓகேங்களா? என்னென்னா 50% ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கணுமாம்மா. எக்ஸாம்பிளுக்கு ஒரு 30% இருக்காங்க அப்படின்னா 15 தான் இருக்கும் அன்றைக்கி. ஸோ நெக்ஸ்ட்டு 15 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாளாக இருக்கும். ஸோ உங்கள் பிரின்ஸிபல் உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க, உங்கள் கிளாஸ் டீச்சராக பிரின்ஸிபலாக சொல்லுவாங்க, யார் யார் அன்னன்னைக்கு ஸ்கூலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் சானிடைசரு, மாஸ்க் போடுறது, சோஷியல் டிஸ்டன்ஸு, இதெல்லாமே அவங்க வந்து பின்பற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே முக்கியம், ஆசிரியர்கள் உங்களுக்கு சொல்லித்தர ஆசிரியர்கள் முதல் கொண்டு நான் டீச்சிங் ஸ்டாஃப் முதல் கொண்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கோவிட் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டிருக்கணும், வேக்சினேஷன் போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து நீங்களும் ப்ரிகாஷன்ஸாக இருக்கலாமே அப்படிங்கிறனால தான் இந்த அரசாங்கம் வந்து இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுத்திருக்கு. ஸோ கண்டிப்பாக தைரியமாக எல்லோரும் அனுப்புங்க, ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா சுழற்சி முறைங்கிறனால ஒரு 6 மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் பசங்க வந்து உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவ்வளோ வழிகாட்டி நெறிமுறைகள் இருக்குது. கொஞ்சம் சொல்லப்போனால் 1/2 day தான் ஸ்கூல் இருக்கும், சரிங்களா? ஸோ தைரியமாக அனுப்புங்க. 1.5 வருஷம் கல்வி இல்லை, யாரும் வந்து அப்போஸ் பண்ண வேண்டாம், தயவுசெய்து எல்லோரும் ஸ்கூலுக்கு போங்க. ஸோ கோவிட் 3rd wave பற்றி பயப்பட வேண்டாம், அவேர்னஸ் இருக்குது. நீங்களும் ப்ரிகாஷன்ஸாக இருங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ கையெல்லாம் அங்கேயே வச்சுட்டு மூஞ்சியெல்லாம் வைக்காதீங்க, அப்பப்போ ஹேண்ட் சானிடைசர் போட்டே இருங்க. சானிடைசர் ஒன்று கொண்டு போயிருங்க எல்லோரும். ப்ரிகாஷன்ஸ்க்காக தான் நான் இந்த வீடியோவை போடுறது. அண்ட் ஆல்சோ ரொம்ப ரொம்ப முக்கியம், செப்டம்பர் 1st ஸ்கூல் கன்ஃபார்ம் தான். யாருமே வந்து நினைக்க வேண்டாம் செப்டம்பர் 1st ஸ்கூல் வந்து இருக்குது அதாவது இல்லை அப்படிங்கிற நினைக்க வேண்டாம், கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத உண்மை. ஸோ நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன். உங்களை ரொம்பவே குழப்ப விரும்பல. ரொம்ப முக்கியமான விஷயம் தான் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். லைட்டாக எனக்கு உடம்பு சரியில்லை, நான் போகிறேன், நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ.